पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। श्री राघवेन्द्ररின் வரலாற்று சிறப்பு. தேவலோகத்தில் பகவானுக்கு அனைத்து சேவைகளையும் செய்து கொண்டு சதுர்முக பிரம்மனின் அவையினை அலங்கரித்தவாறு பல தேவதைகள் இருந்தனர். அவர்களில் சங்க கர்ணனும் ஒருவராவார். பூலோகத்தில் சுபிக்ஷத்தை தழைக்க செய்ய விரும்பிய பகவான் சங்க கர்ண தேவதையை புவியில் மூன்று பிறவிகள் எடுக்குமாறு அன்பு கட்டளை விடுத்தார். பகவானின் ஆணைப்படி சங்க கர்ணன் கிருதயுகத்தில் பிரகலாதனாகவும் துவாபர யுகத்தில் ஸ்ரீ வியாசராஜராகவும் தற்போது நம் கலியுகத்தில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளாக மூன்றாவது அவதாரமாக திம்மண்ணப்பட்டர் கோகிலாம்பாள் தம்பதியர்க்கு திருமலை ஆண்டவன் ஸ்ரீ வேங்கடவன் அனுகிரகத்தால் கிபி 1581 ஸ்ரீ ராகவேந்திரர் தோன்றினார். இளமையில் மதுரையில் இருந்த தனது தமக்கையார் கணவரான வெங்கடநாதனிடம் கல்வி கேள்விகளை கற்று பிறகு தகுந்த வயதில் புவனகிரியில் இருந்த சரஸ்வதி என்னும் கன்னிகையை மணந்தார். ஸ்ரீ ராகவேந்திரர்க்கு இளமையிலிருந்தே ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகம் இருந்ததால் புவனகிரியிலிருந்து கும்பகோணத்தை அடைந்து ஸ்ரீ சுசீந்திர சுவாமிகளிடம் பல சாஸ்திரங்களை கற்றார். பிறகு கும்பகோணத்தை விடுத்து புவனகிரி அடைந்து தன் மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபட்டு ஓர் ஆண்மகனை ஈன்றார். வேதாந்த விஷயங்களையும் நல்ல பல கருத்துக்களையும் மக்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை நல்வழிப்படுத்துவதிலேயே தன் முழு நேரத்தையும் செலவிட்டமையால் வறுமையில் மூழ்க வேண்டிய நிலைக்குள்ளானார். இதனால் தன் மனைவி மகனுடன் மீண்டும் கும்பகோணம் சென்று சுசீந்திரரின் மடத்திலேயே தங்களானார். இவ்வாறு சில காலங்கள் சென்றது. சுசீந்திரருக்கு தேக சுகம் குன்றியது. ஸ்ரீ ராகவேந்திரரே மடத்தின் பொறுப்பை ஏற்க வேண்டியதாயிற்று. எனவே தன் மனைவி மகனை விடுத்து கிபி 1624 தஞ்சாவூரில் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் என்னும் திருநாமத்துடன் சந்நியாசத்தை பெற்றார். பின் ராகவேந்திர சுவாமிகள் லோகத்தின் பல பாகங்களுக்கு சென்று பல அற்புதங்களை நிகழ்த்தி தான் நிரந்தரமாக வாசம் செய்வதற்கான இடத்தை தேடி யாத்திரை மேற்கொண்டார். அதன் பயனாக ஆதோணி என்னும் இடத்தை அடைந்தார். அங்கு அவரின் மகிமைகளை அறிந்த ஆனந்தித்த நவாப் ஆதோணி முழுமையையும் அவருக்கு அளிப்பதாக கூற ராகவேந்திரர் அதை மறுத்து தனக்கு மாஞ்சாலம் எனும் மந்திராலய கிராமமே போதுமானது என கூற அதன்படி வெங்கண்ணர் உதவியுடன் மந்திராலயம் அடைந்து மாஞ்சாலி அம்மன் அருள் பெற்று 1200 சால கிராமங்களால் பிருந்தாவனத்தை உருவாக்க செய்தார். பின் தான் பிருந்தாவன பிரவேசமாகும் நாளை முன்கூட்டியே மக்களுக்கு தெரிவித்து சாலி வாகன சகம் 1593 விரோதி கிருது சிராவண மாதம் கிருஷ்ணபக்ஷம் த்வதீயை வியாழக்கிழமை விடியற்காலை நேரம் தன் சங்கல்ப சேவையை முடித்து அனைவருக்கும் அருளுரை பொழிந்து இன்னும் 700 ஆண்டுகள் பிருந்தாவன வாசம் செய்து கொண்டு அபயக்குரல் கொடுப்போருக்கு அருள் புரிந்து வருவேன் என ஆனந்த கண்ணீர் வடித்து அனைத்து தெய்வங்களையும் பணிந்து ஓம் நமோ நாராயணாய என உச்சரித்து கொண்டே தென்புறத்து வாயிலாக ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவன பிரவேசம் செய்து பேரின்ப நிலையை அடைந்தார். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச